Hello friends, welcome to MC Aari and Tailoring. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த அப்புறம் வந்து இந்த ரவுண்ட் ஸ்டோன்ஸ் இந்த ஷேப் இதெல்லாம் வந்து ஜர்தூசில எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம வந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கது அட்வான்ஸ் லெவல். நீங்க என்னோட அந்த ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் இந்த குந்தன் ஸ்டோனில் வந்து ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் இந்த குந்தன் ஸ்டோனில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸு. நீங்கள் நினைக்கலாம் எல்லா கிளாஸுமே இம்பார்ட்டன்ட் தானே சொல்கிறீங்க மேம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இந்த ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணுற கிளாஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு ப்ளவுஸில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது அது ஹெவி ஒர்க்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோனை சுற்றி ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெவி லுக்கை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து க்ளூவை வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் அப்புறம் ரவுண்ட் ஸ்டோனு அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் வந்து நான் வந்து க்ளூ வச்சு ஒட்டி ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜர்தூசியை வச்சு ஸ்டிச் பண்ணால் அது வந்து இந்த ஸ்டோன் வந்து அசையாமல் எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒட்டி வச்சுட்டேன். ஸோ நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணலை, நான் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய எல்லா வீடியோலையும் நான் வந்து இந்த க்ளூவை வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டிப்பாக நிற்கும் ஸ்டோன் ஒட்டினாலுமே. இது வந்து எல்லா ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது எங்கே கிடைக்கும்னு. ஸோ இது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வந்து ஒட்டி 5 மினிட்ஸ் ஆகுது, நான் ரொம்ப நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிருக்கு, எடுத்துக்கிட்டே வராது. இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த கோல்டு கலர் ஜர்தூசி எடுத்திருக்கேன். ஏன்னா இதை சுற்றி நம்ம பார்டர் கொடுக்கும்போது அதே கலர் ஜர்தூசி வச்சு கொடுத்தோம்னா தெரியாது. ஸோ நான் அதனால் இந்த கோல்டு கலர் ஜர்தூசியை வந்து நான் இப்போ சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் இந்த ஸ்விங் த்ரெட்டு கோல்டு கலர் அண்ட் உட்டன் நீடில் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஜர்தூசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நீடில் வந்து ரொம்ப ஷைனிங்காக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஜர்தூசிகளை விட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த நீடியில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஜர்தூசி கலரை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணாலுமே இந்த த்ரெட்டு வந்து வேறு கலரெலாம் இருந்துச்சுன்னா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதே கலரில் வந்து நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டு யூஸ் பண்ணணும்னு. நம்ம எப்பயுமே ஒரு எட்ஜஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டோனோட அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நம்ம வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஷைனிங்கான ஜர்தூசியை வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஷைனிங்கான ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லோட் பண்ணி இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த சின்ன ஜர்தூசிலையே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஸ்டோனை சுற்றி நீங்கள் வந்து சின்ன ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்தோடனே பெரிய ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிச் பண்ணி பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஜர்தூசியில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஜர்தூசியை நூலில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளேருந்து நீங்கள் நீடியில் எடுத்து அதாவது த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த த்ரெட்டு வந்து உள்ளுக்குள்ளே மாட்டும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நூலை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஜர்தூசி வந்து ஸ்டிச் ஆயிரும். மறுபடி சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஜர்தூசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே நீடியில் கொண்டு போயிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் வந்து நீடியில் வந்து திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜர்தூசி ஸ்டிச் ஆயிரும். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த எட்ஜ் பகுதி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அதில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ரைட் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஜர்தூசிக்குள்ள வந்து த்ரெட்டு மாட்டிடுச்சா ஸ்டிச் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா.
அந்த மாதிரி நோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது ஜர்தூசியை வச்சு ஒரு லெஃப்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணாலே போதுமானது தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஜர்தூசியை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து நீடியில் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு சுற்றுனதுக்கப்புறம் அது ஸ்டிச் ஆயிடுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த ஜர்தூசியோட எட்ஜு பகுதியெல்லாம் கரெக்டாக வரணும், ஸ்டிச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீடியில் கண்டிப்பாக 90 டிகிரியில் வச்சுக்கணும். நீங்கள் 90 டிகிரியில் வச்சு லெஃப்ட் ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஜர்தூசி வந்து நீடியில் வந்து த்ரெட்டு மாட்டி அதாவது ஸ்டிச் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே இந்த நீடியில் வந்து 90 டிகிரிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உள்ள நூல் த்ரெட்டு மாட்டிருச்சா லூப் விழுந்துருச்சா அந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜர்தூசி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டிச் போட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டிச்சா அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பாட்டுக்கு நம்ம லெஃப்ட் ரைட்டு நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணாலே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த எட்ஜஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஷேப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணி நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த திலகம் ஷேப்பை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை, அதாவது இந்த ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்பை வந்து நான் ரன்னிங்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். நம்ம இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம், அதாவது ஜர்தூசியை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்போட சென்ட்ரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஜர்தூசி அதாவது நீடியில் விட்டு இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஜர்தூசியை லோட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த ஜர்தூசி ஸ்டிச்சிங் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச்சு அதாவது உங்களுக்கு போட தெரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங் கொடுங்க, அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டு நீடியில் லெஃப்ட்டு ரைட்டு மட்டும்தான் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த ஸ்ப்ரிங் டைப்புக்குள்ளே வந்து நல்லா ஸ்டிச் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்டோன் முடிக்க போகிறேன். முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு அடுத்த ஸ்டோனுக்கு நம்ம வந்து ரன்னிங்காக ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலை, இப்போ நம்ம ரன்னிங்காக தான் ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். நீடியில் 90 டிகிரியில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உள்ள த்ரெட்டில் வந்து இந்த வெளியில் உள்ள த்ரெட்டு வந்து மாட்டும். அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஜர்தூசியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறத விட லாங்காக எடுத்து நீங்கள் வந்து நீடியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கட் பண்ணி மறுபடியும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்ட் ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு மூணாவது ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு போகணும். ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 ஸ்டோனோ 5 ஸ்டோனோ வந்து ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது வரும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களை ட்ராயிங் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டோன் முடிச்சிட்டோம். அதுக்கு ஃபினிஷிங் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜர்தூசி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன்லேருந்து அதுக்கு மேலால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துக்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம 3வது ஸ்டோனும் 4வது ஸ்டோனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டோனை வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஜர்தூசி பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட வேணாம். ஏன்னா நான் அதை தான் மறுபடி சொல்லுவேன்,
இந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்டோனை விட பெருசான ஜர்தூசியை ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. உங்களுக்கு இந்த ஸ்டோனை விட பெரிய ஜர்தூசி தான் பெருசாக தெரியும். ஸோ அதோடய டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஷைனிங்கான ஜர்தூசியவே நீங்கள் வந்து ஸ்டோன் ஸ்டிச் பண்ணலாம், யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டான லுக்காக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் ஸ்டோன் ஃபுல்லாகவே இந்த ஜர்தூசியை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இது கரெக்டாக எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கிட்ட நான் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ இந்த குந்தன் ஸ்டோனை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஸ்டிச்சிலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ மறுபடி நான் அந்த குந்தன் ஸ்டோனையே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பூ டிசைனில் நான் வந்து ஒட்டி அதுலேயும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் என்னோட இந்த ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் வந்து இந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோனில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த எட்ஜஸில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. நம்ம வந்து எட்ஜஸில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோனோட எட்ஜஸில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. நீங்கள் இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் ஒட்டு அதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டோனை ஒட்டியே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இப்போ ஸ்டோன் ஒரு பக்கமாகவும் ஜர்தூசி ஒரு பக்கமாகவும் இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது, ஏன்னா ரொம்ப இடைவெளி விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஸ்டோன் எங்கே ஒட்டியிருக்கீங்களோ அதை ஒட்டியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இது கிடைக்கும். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் சொன்ன அதே தான், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கோலம் போட தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நான் இந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஸ்டிச்சிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோனில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வந்து ஜர்தூசி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காகவே எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் ஸ்டிச்சிங் அதாவது இந்த ஜர்தூசிக்குள்ளே ஸ்டிச்சிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லாங்காகவே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். பயப்படாதீங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி பழகுனா தான் ஒரு ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த பயமுமே இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்காகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணி மறுபடி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து இந்த ஜர்தூசியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லா அழகாக இருக்கும்.
நம்ம இப்போ ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது எப்படி நான் இந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களே நல்லா பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க, இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஸ்பீடாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே இந்த ஜர்தூசியை வச்சு இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸில் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். Thanks for watching.